குஜராத் மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணியில் முப்படை வீரர்களும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கட்ச் மோர்பி ராஜ்கோட் ஜாம்நகர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களுக்கு வானிலை மையம் இன்று கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது குஜராத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி கடந்த நான்கு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வதோதரா துவாரகா ஜாம்நகர் ராஜ்கோட் போர்பந்தர் உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது மாநிலத்தில் உள்ள நூற்றி நாற்பது நீர்த்தேக்கங்கள் மற்றும் அணைகள் இருபத்தி நான்கு ஆறுகளில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக குஜராத் அரசு தெரிவித்துள்ளது அஜ்வா மற்றும் பிரதாபுரா நீர்த்தேக்கங்களிலிருந்து விஸ்வாமித்ரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் வதோதராவின் சில பகுதிகள் ஆற்றங்கரையோரம் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன விஸ்வாமித்ரி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் காரணமாக ஆற்றின் கரையை உடைத்து குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து கட்டடங்கள் மற்றும் சாலைகள் வாகனங்களை மூழ்கடித்ததால் வதோதரா வெள்ளத்தில் சிக்கியது துவாரகாவின் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் கடந்த இரண்டு நாட்களாக சிக்கி தவித்த சுமார் தொன்னூற்றி ஐந்து பேரை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து இன்னும் பலர் வெளியேற்றப்படாமல் உள்ளனர் இவர்களை மீட்கும் பணியிலும் நிவாரணப் பணிகளுக்காகவும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தவிர ராணுவம் விமானப்படை மற்றும் கடலோர காவல்படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர படேலுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி ஒன்றிய அரசு அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தார்